ब्रह्माण्डछत्रदण्डः शतधृतिभवनां भोरुहो नालदण्डः क्षोणीनौकूपदण्डः क्षरदमरसरित्पट्टिकाकेतुदण्डः ज्योतिश्चक्राक्षदण्डः त्रिभुवनविजयस्तम्बदण्डोङ्ग्रिदण्डः श्रेयस्त्रैविक्रमस्ते वितरतु विबुधद्वेषिणां कालदण्डः आ न एदो சமஸ்கிருதம் இது வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை படிக்கிறதுக்குள்ள தலையே சுத்தி போடும் போல இருக்கு நான் சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அத எங்க இருக்குன்னு சரி உம் சம்பேஸ்வரோபி சிம்மவர்மா சிம்ஹைவ அசஹ்ய விக்ரமஹ பிராகாரம் வேதைத்வா மஹாத பலம் மஹாத பல சமுதாயேன निर्गत्य स्वप्रहितदूतव्रात आहूतानां साहाय्यदान आयति सत्वर साहाय्यदानाय अतिसत्वरम् आपततां धरापतीनां अचिरकालभाविन्यपि सन्निधौ अदत्त अपेक्षः साक्षादिव अवलेपः वपुष्मान् अक्षमापरीतः प्रतिबलं प्रतिजग्राह पोनो क्लास ஒரு குட்டி சொல்லுங்க ராஜவாகன வந்து கட்டியாச்சு தாரு பஞ்சர நிபத்தம் போட்டாச்சு சம்பேஸ்வரா சிம்மவர்மாங்கிறவன் அதாவது இந்த சண்டவர்மா இல்லையா சண்டவர்மா வந்து ராஜவாகணனை இதுல பிரிசின்ல போட்டதுக்கு அப்புறம் சோ சம்பேஸ்வரஹா சிம்மவர்மா சிம்ஹைவ அசஹ்ய விக்ரமஹ அவனுக்கு அந்த சண்டவர்மா வந்து சம்பேஸ்வரனை போயி இது பண்றான் இல்லையா அவனை வந்து எதிர்நோக்குறான் சேனையில சோ மகதாபலேன சமுதாயனை நெருக்கத்திய அப்ப அந்த சம்பேஸ்வரன் உள்ள இருந்து அவனுடைய ஒரு சிட்டியில இருந்து வெளில வந்து கூட வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த தூதனை அனுச்சிருக்கான் மத்த ராஜாக்களை வரணும்னுட்டு அந்த ஆனா அந்த ராஜா ராஜாக்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இவன் வந்து எதிர்நோக்க போயிட்டான் சண்டவர்மாவை எதிர்நோக்கிறதுக்கு சம்பேஸ்வரனான சிம்ஹவர்மன் அஹ் சண்டையிட போயாச்சு

அவசரப்பட்டு அவனுக்கு வர வேண்டிய அந்த சப்போர்ட் ஆர்மிஸ் அலைடு ஆர்மிஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவன் வந்து சண்டவர்மாவை நோக்கி அவன் வந்து சண்டை போட ஆரம்பிச்சாச்சு அப்போ சண்டை போடுறதுக்கு அவன் வெளியில வர்றச்சே ஜக்ரிஹே சோ இங்கே சண்டவர்மனா சிம்ஹவர்மா ஜக்ரிஹே சோ சண்டவர்மனா சண்டவர்மாவான அந்த இது மாலவ தேசத்தை இப்ப சதிக்கு இருக்கானே அவன் அவனால் சிம்ம வர்மா இந்த சம்பாங்கிற நகரியில இருக்கக்கூடிய இந்த அவன் மெயின் சோ சம்பராயே சம்பராய யுத்தம் இந்த ஒரு பெரிய யுத்தத்தில் சம் இங்க சம்பராயே யுத்தே சம்பராய சமீகம் சாம்பராயிகம் அப்படின்னுட்டு இதுல இருக்கு அமரத்துல இருக்கு அமரம் இல்ல ஹைமஹான்னு இன்னொன்னு ஒரு அஹ் கோஷம் சம்பராய இந்த ஒரு பெரிய யுத்தமான யுத்தத்தில் சகல இங்க இருக்கு இதுக்கு போயிடலாம் இது இந்த பிரதமா விபக்தியில இருக்கிறது எல்லாம் சிம்மவர்மாக்கு இப்ப அட்ஜிட்டு இந்த சிம்மர்ம ஆனவன் அவனுடைய சைன்ய மண்டலம் கம்ப்ளீட்டா அப்படியே க்ஷீணம் அடைஞ்சு கொடுத்தோம் பிரச்சண்ட பிரகன சத பின்ன மர்மா பிரச்சண்ட ரொம்ப பயங்கரமான பிரகரண அடித்தல் அதனால சத பின்ன நூறு முறை நூறு இடங்கள்ல அது அப்படியே உடஞ்சிருக்க கூடிய மர்மா அவனுடைய ஆர்மர் இந்த வெளியில போட்டு இருக்கக்கூடிய கவச்சம் இருக்கு அந்த கவச்சம் பின்னம் அங்கங்க வந்து பொழந்திருக்கு எப்படி நூறு இடங்கள்ல பொலந்திருக்கு பிரச்சண்ட பிரகரண பயங்கரமா அடிச்சதுனால நூறு இடங்கள்ல பிளந்திருக்க கூடிய ஒரு கவச்சத்தை கொண்டவனான இந்த சிம்மவர்மா அவனுடைய சைன்ய மண்டலம் முழுவதும் க்ஷீணம் அடைஞ்சவனான அவன் கரிணகா கரிணம் அவப்ளுத்திய ஒரு யானையில இருந்து இன்னொரு யானைக்கு குதிச்சுட்டு இருந்தான் சோ அவன் வெள்ள வரைச்சே யானை மேல வந்தான் அப்போ அவன் அவனுடைய சைன்யம் பூரா அழிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய யானைகள் மேல இன்னும் இந்த ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு யானையில இருந்து இன்னொரு யானைக்கு மேல அவப்ருத்திய குதிச்சு அதிமானுஷ பிராணபல ஏ மனுஷியர்களை காட்டிலும் மீறின அதிமானுஷம்னா வந்து லௌகிகம் இல்ல மனுஷியர்களுக்கு இல்லாத ஒரு பிராணபலம் ஒரு அஹ் உம் இந்த இடத்துல பிராணபலம்னா பிரெத்ன்னு எடுத்துக்கூடாது அஹ் சத்துவம்னு அந்த சத்துவத்தை எடுத்துக்கணும் இன்னர் ஸ்ட்ரென்த் அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஏன்னா கூட இருக்கிற சைனியங்கள் பூரா அழிஞ்சு அந்த இடத்துலயும் நின்று ஃபேஸ் பண்ணணும்னு அவனுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரென்த்தும் ஹையா இருக்கணும் அதனாலதான் பிராணபலம்னு போட்டிருக்காரு சோ அதிமானுஷ பா பிராணபலேன சண்டவர்மனா ஓ இது வந்து இவன் சாரி சண்டவர்மாக்கு அட்ஜெக்டிவ் திருத்தியா விபக்தியில இருக்கோம் இல்லையோ அதனால காட்டிலும் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு பிராணபலம் சண்டவர்மாக்கு அந்த சண்டவர்மனா சிம்ஹவர்மா பிடிபட்டான் ஓகே அடுத்தது வந்து கவச்சம்

அது அப்படியே ஒரு வரு்பங்க அதுக்கப்புறம் வருவோம் சோ சஹா இல்ல அர்த்தம் என்ன இப்ப சண்டவர்மா வந்து சிம்மவர்மாவை புடிச்சுட்டான் புடிச்ச உடனே நான் என்ன பண்ணணும் முதல்ல வெட்டணுமா இல்லையா ஏன்னா அவனுடைய ஒரு கேரக்டரை பொறுத்து பார்த்தோம்னா முதல்ல கத்திய தூக்கி வெட்டுறதுக்கு தான் அவன் ரெடியா இருக்கான் அதனால சண்டவர்மா வந்து இந்த சிம்மவர்மாவை கொல்லணும் ஆனா பிராணைகி ஏனம்னா வியூஜயத்து வியூயுஜத்து அவனை வந்து கொல்லல்ல அவனுடைய பிராணன்களை போக்கல்ல ஏனென்றால் தத் துகிதரி அம்பாலிகாயாம் அபலாரத்ன சமாக்கியாதாம் அதிமாத்திர அபிலாஷா இவனுக்கு ஒரு பெரும்பாலும் ஆசை அவனுடைய பெண் மேல அவனுடைய பெண்ணுக்கு பேரு வந்து அம்பாலிகான்னு பேரு அந்த அம்பாலிகா சமாக்கியாதா சமாக்கியாத்தா பெண்களுக்கெல்லாம் நடுவுல ரத்னம் ரத்னம் போல விளங்கக்கூடியவள் ஒரு சிரேஷ்டா ரத்னமுங்கரிச்சே ஸ்வஜாதி சிரேஷ்டம் அப்படி உத்கிருஷ்டமா பெண்களுக்கு நடுவுல உத்கிருஷ்டமா இருக்கக்கூடியவள்னு சமாக்கியத்தா பெயர் பெற்றவளான அம்பாலிகா அது யாரு தத் துகிதரி சிம்ஹவர்மனஹா துகிதரி சிம்மவர்மாவனுடைய பெண்ணினிடத்துல இவனுக்கு வந்து அதி மாத்திர அபிலாஷகா ஒரு மிகுதியான ஒரு ஆசை கொண்டவனாக இருக்கிறதுனால யாரு சண்டவர்மா சண்டவர்மாவுக்கு அந்த பெண்ணு மேல ஆசை சோ இப்ப என்ன பண்ணா ஏனம் ஏனம் சிம்ஹவர்மானம் சிம்மவர்மாவை லுங்லகாரம் யுஜு தாத்து பார்த்தோம்னா யுங்தே நார்மல் அதுக்கு மேல உங்களுக்கு வந்து நிஜந்தம் போடுறார் இங்க வந்து யுஜிரு யோகே ஹேதுமத் நிஜந்தாத்து லுங்கி ரூபம் சோ நிஜந்தம் போட்டு வியோஜயதி பிராணைஹி வியோஜயத்தின்னா பிராணன்களால் அவனை செப்பரேட் பண்றான்னு அர்த்தம் ஹி செபரேட்டட் ஹிம் ஃப்ரம் ஹிஸ் லைஃப் அப்படின்னு அர்த்தம் இங்க பிராணைஹி ந வியோஜயதி ஹி டிட் நாட் செப்பரேட் ஹிம் ஃப்ரம் ஹிஸ் லைஃப் அதாவது அவனை கொல்லல்ல சோ ஏனம் பிராணைஹி ந வியூயுஜத் ரைட்டா நயத்

சோ அப்ப அநீனயத் பந்தனம் இந்த அகல்ய அகல்யசந்தாங்கறதும் சண்டவர்மாக்குதான் போயின்ட்டு இருக்கு நம்ம அவனத பத்தி தான் வந்து பிரதம பிரதமில பேசிட்டு இருக்கோம் அதி மாத்திர அபிலாஷகாங்கிறதும் சண்டவர்மா அகல்யசந்தாங்கிறதும் சண்டவர்மா இவன் என்ன பண்ணான் இப்ப அடுத்தது அபிது மேலும் அவனை பிராணன அதாவது அவனை கொல்லாமலும் இருந்துட்டும் மேலும் அவனை கொண்டு போய் காராகிரகத்துல இது பண்ணிட்டான் பந்தனம் பண்ணிட்டான் இப்போ அபநீத்த அது மாத்திரம் இல்ல அபநீத அசேஷ சல்யம்புங்கிற அவனோ நூறு முறை அவன் அடிக்க அடிச்சாச்சா அந்த சிம்மவர்மாவ அவன் கிட்டக்கு இருக்கக்கூடிய அந்த ஊன்ஸ் அந்த டார்ட் ஷல்யம்ங்கிறது வந்து இந்த அம்புனுடைய பாகம் இருக்கு அது போயி எல்லாருடைய சரீரத்திலயும் போய் உக்காந்துட்டு இருக்கும் அந்த அடிச்ச உடனே சில சமயம் வெறும் அந்த அம்ப மாத்திரம் உடச்சிருவா அதனுடைய பாகம் வந்து போய் உக்காந்துட்டு இருக்கும் சரீரத்துக்குள்ள அதை எல்லாத்தையும் இவன் உட்காந்துட்டு பொறுமையா ஒரு டாக்டரை வச்சுன்னு எடுத்திருக்கான் போல இருக்கு சோ அபநீத அசேஷ சல்யம் இது சிம்மவர்மானம் பந்தனம் அநீனயத்து ஹி டுக் ஹிம் டு த இது அநீனயத் அழைத்து சென்றான் உம் அஹ் காராகிரகத்துக்கு அதுக்கப்புறம் இவனுக்கு அகல்ய சந்தகான்னு போட்டிருக்கேன் கல்யம்னு தெரியக்கூடியது அகல்யம்னா இவனுடைய ஒரு மனசுல என்ன ஓடின் இருக்குங்கிறதே புரியலையாம் சந்தகான சிந்தா சந்தான பிரதிஜா இவன் என்னத்த மனசுல வந்து பிரதிஜை பண்ணிட்டு இருக்கான் என்ன சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காங்கிறத பத்தி யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அகல்யம் சோ அகல்யம் அகல்யசந்தா சண்டவர்மா இந்த சண்டவர்மா அவனுடைய போக்கு புத்தியில என்ன ஓடின் இருக்குன்னு யாருக்குமே தெரியல அவன் என்ன பண்ணான்னா இந்த சிம்மவர்மா அவனுடைய பிராணனையும் அவனை வந்து கொல்லவும் கொல்லாத அவனுக்கு வந்து சிகிச்சை பண்ணி அவனை தூக்கி காராகிரகத்துல போட்டான் அப்போ அவன் பாட் இஸ் கோயிங் ஆன் மைண்ட்னு யாருக்கும் புரியலையோ இல்லையோ ஏன்னா அவனுடைய பொன் மேல ஆசை அதே சமயத்துல இனிமையாவும் போயிட்டான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவன் வந்து தடுத்தான்னா அதனால இவனை கொண்டு போய் உள்ள போட்டிருக்கான்

உம் கண சங்கா சங்கியானே அஜி இங்க போட்டு சமயம் லகாரம் போடுவார் அஜி இருக்கு நிஜந்தத்தை போட்டு ஒரு லுங் லக்காரத்தை போடுறதுக்கு நமக்கு இல்லைன்னா பிராக்டிஸ் எப்படி சொல்லுங்க ஆஹ் கணக்க சங்கைகி இந்த கணக்கங்கிறது எண்ணிக்கை பண்றவா எப்ப பார்த்தாலும் கையில எண்ணிக்கை பண்றவா வந்து ஜோதிஷா கணக்க சங்கைகி ஜோதிஷர்களினுடைய சமூகங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அஜய்கணத்து அவன் கணக்கிட்டான் அவர்கள் மூலியமாக அவன் எண்ணினான் என்ன எண்ணினான் இன்னைக்கே ராத்திரி இவ்ளோ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான் ஜோதிஷர்கள்லாம் கரெக்டா நல்ல முகூர்த்தம் சொல்லு நம்ம இன்னைக்கே வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தோம் சோ அத்தியவ இன்னைக்கே க்ஷபா அவசானே இரவனுடைய கடைசி பாகத்தில் இரவு முடிவில் வெடிகாலம்புற விவாகனியா ராஜதுகிதா இந்த ராஜதுஹிதா அம்பாலிகா சிம்மவர்மனா புத்திரி விவாகனியா என்னால் பரிணேதவியா இந்த இடத்துல எப்படி அவர் வந்து நீச்சு போட்டிருக்கார் அது ஏற்கனவே கணயத்தின் தான் வரும் இல்லையா சோ ஸோ பத்தாவது கணத்துல தான் இருக்கு ஒரு நிமிஷம் சரி இந்த இந்த டிஸ்கஷனே இப்ப வேண்டாம் ஏன்னா கணக்க சங்கைஹி அஜய கணத்துன்னுட்டு கணனம் காரயத்தின்னு போட்டோம்னா கணக சங்கைஹி துவாரா கணக்கு பண்ணும்படியாக செய்விக்கிறான் அவர்கள் மூலியமாக அவர்களை வைத்து கொண்டு எல்லாரையும் கணக்கு எல்லாரையும் அவன் ஏவரான்னு ஒன்னா வைக்கலாம் அப்போதான் அதுக்கு நிச்சு வந்து சரியா வரும் ஏன்னா இந்த இடத்துல நிச்சு நம்ம சொன்னோம்னா கணயதிங்கிறதுக்கு நிச்சு நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு அஹ் போட்டா அதே மாதிரிதான் இருக்கும் மாறவே மாற போறது இல்ல கணயதி சக கணயதி அதுவும் கரெக்ட் பட் இங்க அ அவர் திருத்தியா போட்டிருக்கிறது எப்படி எடுத்துக்கணும்னா அப்போ அஸ்ட்ராலஜர்ஸ் மூலியமாக எல்லாரையும் கணக்கு பண்ணணும்னு அவன் சொல்றான் அப்படின்னு எடுத்துக்கணும் இல்ல அஜி கணத்துன்னு சொல்லிட்டு கணயா மாச அப்படிதான் போட்டிருக்குறது வந்து அது ஓகே அது இல்ல இல்ல நிச்சய இல்ல ஒரு நிமிஷம் சோ கணயா மாசங்கிறது லிட்டில் அகாரம் அத வந்து டைரக்டா இப்ப இந்த வியாக்கியானத்தும் படி பார்த்தோம்னா அஜிகணத்துங்கிறது கணக சங்கைகி சமூகி அஜிகணத்துன்னு டைரக்டா அது பெர்ஃபெக்ட்டா இருக்கு பத்தாவது கணத்துல இருக்கக்கூடியது நமக்கு வந்து பிரயோஜிய கர்த்தா பிரயோஜக கர்த்தாவே வேண்டாம் அந்த இடத்துல காசேட்டிவே வேண்டாம் கணயா மாச கணயா மாச நிச்சயம் இல்லம்மா ஒரு நிமிஷம் அது வந்து கணைய தீக்கு லிட்டுதாம்மா இட் இஸ் நாட் ஆஹ் அர்த்தம்படி பாருங்க அர்த்தம்படி இந்த இடத்துல வந்து கணக்க சங்கை அஜய் கணத்தைச்ச அப்படின்னு போட்டோம்னா அவனே கணக்கிட்டான் அத்தைவ க்ஷபா அவசானே விவாஹனீயா ராஜதுகிதா இன்னைக்கே ராத்திரி நான் இந்த சண்டவர்மா இவன் சிம்மவர்மாவனுடைய பெண்ணான அம்பாலிகாவை நான் கல்யாணம் பண்ணிட்டு ஆகணும் அப்படின்னு அஸ்ட்ராலஜர்ஸை வச்சுண்டு இவன் கணக்கு போட்டான் அப்படின்னு சொன்னாலே போறோம் கணனம் காரயத்தின்னு போட்டோம்னா உங்களுக்கு அந்த அஸ்ட்ராலஜர்ஸ் மூலியமாக அவன் வந்து அது வந்து ஒரு பாவார்த்தத்துல வந்துடும் இட் ஓன்ட் இட் டசன்ட் மேக் சென்ஸ் ஹியர் அத நிச்சு வேண்டாம் அந்த இடத்துல சாதாரணமாவே எடுத்துட்டுலாம் சரியா மேல போவோம் ஸ்டோரி போயிடுறது

வேற ஒண்ணும் இல்ல சோ இங்க வந்து கிருத கௌதுக மங்களே தஸ்மின்னுங்கிறச்சு சண்டவர்மணி அஹ் கிருத்த கௌதுக மங்களே சதி சதி சப்தமி எங்க சோ கிருத்த கௌதுக மங்களம்ங்கிறது கல்யாணத்துக்காக அவன் எல்லாம் ரெடியான உடனே அவனுக்கு இப்ப என்னாச்சு கைலாசத்துல இருந்து தர்பசாரன் அங்க வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான் தர்பசாரன் இருந்து ஒரு மெசேஜ் வருது ஒரு மெசஞ்சர் அவன்கிட்டர்ந்து ஒரு சந்தேஷத்தை எடுத்துட்டு அந்த சந்தேஷத்தை தெரிவிக்கிறான் அந்த மெசஞ்சர் அதுதான் இந்த சென்டென்ஸில் ஸோ கிருத கௌதுக மங்களே தஸ்மின்னு எல்லா கௌதுக மங்களம் விவாக மங்களம் எல்லாமே கிருதம் செய்தவனான தஸ்மின்னு அந்த சண்டவர்மா இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் ஏகபிங்க அச்சலாது ஏகபிங்ககாங்கிறது குபேரன் குபேரனுக்கு வந்து சாதாரணமாக தான் இருந்தவன் பார்வதி மேல ஆசைப்பட்டான் அவளுடைய ஒரு ரூபத்தை பார்த்து அவனுக்கு வந்து ஜலசி ஈர்ஷியா வந்ததுங்கிறதுனால ஒரு கண் அவனுக்கு வந்து மஞ்சளா போய்ட்டான் அதனால ஏகபிங்ககான்னு குபேரனுக்கு பேரு அஹ் ஏகபிங்க அச்சலாத்து குபேரனுடைய மலைங்கிறது கைலாசம் சோ ஏகபிங்க அச்சலாத்து அந்த கைலாசத்திலிருந்து பிரதிநிவத்திய திரும்பி வந்து யாரு ஏன ஜங்கஹா நாம ஜங்கா கரிகா ஜங்கா கரிகா ஜங்காங்கிறது முட்டி அந்த முட்டி வந்து ஃபாஸ்டா போகக்கூடியவன் இஸ் அந்த மெசெஞ்சர்லாம் வந்து ஓடி போய் மெசேஜ் டெலிவர் பண்ணுவாள்லையா அந்த ரன்னர்னு சொல்லுவோம் அந்த காலத்துல வந்து ஐ திங்க் டுவெண்டிஸ் தேர்ட்டிஸ் மேபி பிஃபோர் இந்த ரேடியோலாம் வர்றதுக்கு முன்னாடி மெசஞ்சர்ஸுக்கெல்லாம் வந்து ரன்னர்ஸ்ன்னு பேரு ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடி போய் அவ வந்து மெசேஜ் கொடுக்கணும்னு பேரு அவனுக்கு வந்து ஏன பேரான் பேரா அன்வர்த்தனாமா வச்சிருக்கிற இங்கே அதாவது ஏணஹாங்கிறது ஒரு மான் மானுடைய காலை போல் ஒரு காலை கொண்டவன் ஜங்கானா ஐ திங்க் காஃப் மசில்ஸ் சோ அந்த அஹ் மானுடைய ஒரு காஃப் மசில் மாதிரி இருக்கக்கூடியவன் அவனுக்கு பேரே ஏண ஜங்கஹான்னு பேரு ஜங்கா கரிகஹா த மெசஞ்சர் தூதன் அவன் பிரபவதா தர்ப்பசாரசிய பிரதி சந்தேஷம் ஆவேதயத்து பிரபவதா பிரபுவா இருக்கக்கூடியவன் யாருடைய ரூல் ஆளுமை கொண்டவனான தர்பசாரன் அந்த தர்பசாரனுடைய பிரதி சந்தேஷம் பதில் செய்தியை ஆவேதயத்து சோ இவன் இங்க வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான் அவன் முன்னாடியே வந்து தர்பசாரன் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு போய் மெசேஜ் அனுப்பிச்சான் இந்த மாதிரி ராஜவாகனன் அவந்தி சுந்தரிய வந்து இப்ப திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டான் அவன வந்து காராகிரகத்துல போடணும்ங்குற மாதிரி எல்லாம் இப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் போயிட்டு இப்ப ரிட்டர்ன் மெசேஜ் வந்திருக்கு பதில் வந்திருக்கு அதுல என்ன இருக்குங்கறத படிக்கிறான் அந்த மெசஞ்சர் ஐ மூட ஆஹ் கிமாதிரி கன்யா ஆஹ் இருக்குமா அப்படியா ஆ படி ஆ அ ஐ மூட கன்யூஷகேசரே இருக்கட்டும் அதை முடிச்சுட்டும் அதுக்கப்புறம் ஈஸியரா இருக்கும் படிக்கிறதுக்கு சரி கிம் அட்டாளே தர்பசாரன் சண்டவர்மாக்கு அனுப்புற மெசேஜ் கிம் கன்யா அந்த புரதூஷகே அப்படி கஷ்ட அவசர என்ன வேண்டி கிடக்குங்கிறார் கிம் அஸ்தி கிருபா அவசர கிம் கிருபா கஷ்டித்து கிருபா அவசர கிம் அஸ்தி யார் இடத்துல கன்னியா அந்த தூஷகே இந்த பெண்களினுடைய தூஷணம் பண்றவன் இடத்துல இப்ப என்ன கிருப கருணை காண்பிக்க வேண்டிருக்கு அவசியமே கிடையாதே அப்படிங்கிற அதுக்கப்புறம் மேல அவன் சொல்றான் இங்க இருந்து இது வரைக்கும் படிச்சு முடிச்சிரும் தீ வரைக்கும் படிச்சு முடிச்சிடும் ராஜா जरा विलुप्त माना अवमान चित्तो दुष्चरित दुहित्र पक्षपाती यदेव किंचित प्रलपति अपि किं तदनु तदुमत तनुमत्या स्थातव्यम अविलम अविलम अविलंबितमेव अविलंबितमेव तस्य कामोन् मतस्य कामोन् मत्स्य चित्र वध चित्र वध वार्ता प्रेषणेन

சவிரகா ச ராஜா இப்ப வந்து ராஜா யாரு மானசாரனை பத்தி இங்க சொல்றான் மானசாரன் வந்து தர்பசாரனோட அப்பா தான் அவந்தி சுந்தரியோட அப்பா அவன் ஒரு கேட்டு ராஜா ஜரா மான அவமான அவனுடைய மனசு சித்தம் இருக்கே அவனுக்கு வந்து ஜரா கேடு தன்மையினால அப்படியே மூட அவனுக்கு மானம் அவமானம் எதுவுமே இல்ல விழும்பந்தி அப்படிங்கறதுல இருந்து வரது விழுப்தங்கிறது அப்படியே கவர்டு பை திஸ் இதுல படிச்சிருப்பேன் குமார குமாரசம்பவத்தில ஆஹ் விலோபி சௌபாக்ய விலோபி அப்படின்னு வரும் ஹிமம் சௌபாகிய விலோபி ஜாதம் ஆஹ் அந்த இடத்துல விலோபி அதே இங்க வேர்ட் யூஸ் பண்றாரு விழுப்த மான அவமான சித்தகா ஜரையா மான அவமானம் அப்படிப்பட்ட மனசை கொண்டவன் துஷ்ச்சரித்த துஹித்ரு பக்ஷபாத்தி கெட்ட ஒரு ஆச்சரணம் வச்சுன்னு இருக்கக்கூடிய பெண்ணிடத்துல அவனுக்கு பக்ஷபாத்தம் வேற இருக்கு இந்த அப்பாக்கு தன்னோட அப்பாவை பத்தி அவன் பேசுறான் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜா அவனுடைய முதுமையினால அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய மானம் அவமானம் இதெல்லாம் வந்து ஒரு அப்படியே கம்ப்ளீட்டா மூடப்பட்டிருக்கு கெட்ட ஒரு நடத்தை கொண்ட பெண் பக்கம் அவனுக்கு வந்து ஃபேவரட்டிசம் பேர இருக்கு எதேவ கிஞ்சித் பிரளபதி தொயாபி கிண்ட் தது அனுமத்தியா ஸ்தாத்தவியம் என்னத்தையும் அவன் புலம்பின்னு இருக்கான் எதேவ கிஞ்சித்து பிரளபதி என்னத்தையோ புலம்பின் இருக்கான் துவயாப்பி நீனும் கிச்சித்து தது அனுமத்தியா ஸ்தாத்தவியம் கிம் கிம்ங்கிறது நீனும் அவனோட அனுமத்தியா அவனோட அனுமதியினால இருக்கணுமா அப்படின்னா அனுமதியை அஹ் ஃபாலோ பண்ணிண்டு தது அனுமத்தியா ஸ்தாத்தவியம் இருக்கணுமா என்ன அவிலம்பிதமேவ சீக்கிரமாகவே தசிய காமோன்மத்திய சித்திரவத வார்த்தா பிரேஷனையென அந்த காமோன்மத்த ராஜவாகனன் இந்த ராஜவாகன அவனை சித்திரவதம்ங்கிறது வந்து சித்திரவத செய்வதுங்கிற மோ தமிழ்ல அதே வார்த்தை சித்திரவதை செய்வது டார்ச்சர் அப்படிங்கிற அந்த சித்திரவத பல சித்திரங்கிச்சு விவிதமான பலவிதமான வத வதர் டார்ச்சர் ஆர் இது மரணம் கொல்றது அந்த வார்த்தாவை அனுப்புறதுனால அவனை நான் இப்படி இப்படி எல்லாம் கொன்னுட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு சிரவண உற்சவ என் காதுக்கு வந்து அது ஒரு பெரிய உற்சவம் மாதிரி இருக்கு அதை நீ எனக்கு கொடுக்கணும் அனுப்பணும் சென்ட் மீ த மெசேஜ் ஆஃப் இஸ் டார்ச்சர் அண்ட் டெத்த சாஜ துஷ்ட கன்யா ஆஹ் இருங்க அவிலம்பிதமேவ சீக்கிரமாகவே தசிய அந்த காமோன்மத்திய அஹ் சித்திரவத வார்த்தா பிரேஷணேன சித்திரவதை செய்யும் செய்வதுங்கிற ஒரு வார்த்தா செய்தி அதை அனுப்புவதனால் ஸ்ரவண உற்சவ அஸ்மாக்கம் விதேய அஸ்மாக்கம் எங்களுக்கு எனக்கு தர்பசாரன் தனக்கு சொல்லிக்கிறான் சோ தர்ப்பசாரனுக்கு சிரவண உற்சவ காதுக்கு ஒரு உற்சவத்தை விதேயா செய்யப்பட வேண்டும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்காளே அவந்தி சுந்தரி அவளோட இன்னொரு பிரதர் கீர்த்தி சாரன் இதுல வந்து மேபி எனக்கு வந்து ஒரு ஏன்னா இன்னும் நமக்கு கதையெல்லாம் சொல்லாததுனால எனக்கு என்ன தோன்றதுன்னா இவன் தர்பசாரன் ஒரு தனி கேட்டகிரி கீர்த்தி சாரனுங்கிறது இன்னொரு தம்பி அண்ட் அவந்தி சுந்தரி அவ ரெண்டு பேரும் வேற ஒரு ஒய்ஃபோட குழந்தைகளா இருக்கலாம் இவன் வேற ஒரு ஒய்ஃபோட குழந்தையா இருக்கலாம் பேக் ஸ்டோரி நமக்கு தெரியல அதனால நான் நினைக்கிறேன் அண்ட் கேரக்டரும் அப்படிதான் பிரியற மாதிரி இருக்குங்க சோ துஷ்ட கன்யா அந்த கெட்ட அவந்தி சுந்தரி இருக்காளு அவள் சக அனுஜயன கீர்த்திசாரேன அவளுடைய தம்பி அந்த கீர்த்திசாரனோட கூட நிகடித சரணா கால்களை வந்து சங்கிலி போட்டு கட்டி சாரகே காராகிரகத்துல பந்தன ஆலயா ஸோ ஜெயில நிரோத்தவ்யா கட்டப்பட வேண்டியவள் ஆர்டர் கொடுத்துட்டான் தர்ப்பசாரன் ஏன்னா தர்பசாரனுடைய ரெப்ரசென்டேட்டிவா தான் இந்த சண்டவர்மா இங்க உட்காந்துட்டு இருக்கான் சரியா இதுதான் அவனுடைய மெசேஜ் செక్షன் சரிம்யா தச்ச ஆக்கர்யா ராத்தரேவ ராஜபவன துவாரே ச துராத்மா கன்யாந்தःப்புறதூஷக்கः चण्डपोतश्च तण्डपोतश्च मातङ्गपतिः उपचितकल्पना उपपन्नः तत्रैव समुपस्थापनीयः कृतविवाहकृत्यश्च उत्थाय अहमेव तम् अनार्यशीलं तस्य हस्तिनः कृत्वा क्रीडनकं तदधिरूढ एव गत्वा शत्रुसाहाय्यकाय प्रत्यासीदतः राजन्यकस्य सकोशवाहन சோஷ வாஹனிச்சி அவேக் சக்கரேண பார்த்தா அவே பாரச்சரான் பக்கத்துல இருக்கக்கூடிய சர்வென்ட்ஸ் பார்த்து அவன் சொல்றான் இப்போ என்ன பண்ணணும் தர்பசாரனுடைய நியூஸ் கேட்ட உடனே அவனை முதல்ல வந்து இதுல போடு காராகிரகத்துல போடு அவளையும் போடு போடு இவனையும் சித்திரவதை ஆர்டர் கொடுத்த உடனே இவன் உடனே என்ன பண்றதுங்கறத டிசைட் பண்ணி அதை வந்து பக்கத்துல சர்வெண்ட்ஸ்ட்டு சொல்றான் என்ன சொல்றான் இத வந்து கார்த்தால இ ராஜபவன துவாரே தச்ச ஆக்கர்ணியா சோ தச்ச ஆக்கர்ணியா அந்த தர்ப்பசாரனுடைய ஒரு மெசேஜ கேட்டுட்டும் கார்த்தால நான் வந்து என்னுடைய கல்யாணத்தெல்லாம் முடிச்சுண்டு ஆஹ் ஒரு ஒரு யானையை முதல்ல தயார் பண்ணுங்கோ சண்டை போத்தகான்னு ஒரு யானை அந்த யானையை வந்து நல்லா அழகா டெக்கரேட் பண்ணி ராஜபவன துவாரத்துல வைக்கணும் அந்த இடத்துல இந் இவனையும் வைக்கணும் இந்த ராஜபாகனையும் கொண்டு வந்து வைக்கணும் ஒரு யானைய அழகா அலங்காரம் பண்ணி அந்த யானையும் அங்க கொண்டு வரணும் கார்த்தால நான் வந்து கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு அங்க வந்து இந்த யானைக்கு இந்த ராஜவாகனன ஒரு டாய் அதாவது விளையாட்டு பொருளா அந்த யானைக்கு இவனை கொடுத்துட்டும் அந்த யானை மேலேயே ஏறி நான் போயி சத்ருவ அதாவது இந்த சிம்மவர்மாவோட தூதர்கள் எல்லாம் போய் மத்த அரசர்கள் எல்லாரையும் ஐஷன் வந்திருப்பான் அந்த அரச கூட்டங்களை முழுக்க நான் வந்து ஜெயிச்சு அவர்களுடைய ட்ரெஷரி வாகனம் எல்லாத்தையும் தூக்கி நான் வந்து எடுத்துண்டுடுறேன் என்னுடைய கோஷத்துல போட்டுக்கிறேன் இதுதான் இதுல சொல்றாம சோ தச்ச ஆக்கர்ணியன் அந்த தர்பசாரனுடைய மெசேஜை கேட்டுட்டு பிராத்தரேவ கார்த்தாலியே ராஜபவனத்வாரே இதுல பேலஸ்னுடைய ஒரு வாசல்ல சகாச துராத்மா ராஜவாகனன் கன்யா அந்த புற தூஷகா பெண்களினுடைய அந்த புறத்தை தூஷணம் பண்ணவன் சந்நிதாபித்தவிய சந்நிதாபயித்தவிய சந்நிதௌத்தவியா இத்தர்த்த அந்த ஒரு ராஜபவன துவாரத்தினுடைய சந்நிதியா அந்த இடத்துல இருக்கணும் ஓகே அந்த நேர்னு சந்நிதோன்னா சந்நிதினா அந்த இடத்துல அப்படின்னு அப்புறம் சண்ட போத்தகாச்சா மாதங்கபதி ஒரு யானையினுடைய தலைவனான அந்த சண்ட போத்த அந்த யானை உபச்சித கல்பனா உபபன்னக கல்பனா அலங்காரங்கள் உபசித கல்பனா ஏராளமான அலங்காரங்கள் உபபன்னகா செய்வித்தவனான அந்த யானை சோ எல்லா அலங்காரங்களும் செய்யப்பட்ட அந்த ஒரு யானையானது சமுபஸ்தாபனியாக அங்க கொண்டு வந்து வைக்கப்பட வேண்டி வேண்டும் சமூப்ப ஸ்தாபனீயா கிருத விவாக கிருத்தியாச்ச உத்தாய அகமேவ அடுத்த லைன் தன்னை பத்தி சொல்லிக்கிறான் இப்ப எல்லா விவாக கிருத்தியகம் கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செயல்களையும் கிருத செய்து விட்டு உத்தாய எழுந்து அகம் ஏவ நானே அல்லது இங்க உத்தாயங்கிறத முதல்ல போட்டுப்போம் சோ உத்தாய எழுந்து தூங்கி எழுந்து கிருத விவாக என சொன்னார் சோ இரவு நேரம் முடிவில் வெடியற்காலையில் தூங்கி எழுந்து விவாகங்களை பல பலவிதமான செயல்களை செஞ்சுட்டு அகமேவ நானே தம் அனாரியசீலம் தசிய ஹஸ்தினா கிரீடனகம் கிருத்வா இப்படி தம் அனாரிய அனாரியசீலம் அந்த பர்சன் அனாரியங்க சோ ஒரு கேரக்டர் ஆரிய ஆரிய டிக்னிஃபைடு அந்த கேரக்டர் இல்லாதவன் ராஜவாகனன் ஏமாத்தி அந்த அவந்தி சுந்தரிய கல்யாணம் பண்ணிண்டானோ இல்லையோ அந்த ஒரு ஒரு கீழ்த்தனமான ஒரு மனுஷனை தசிய ஹஸ்தினாக அந்த சண்டை யானையினுடைய கிரீடனக்கம் விளையாட்டுப் பொருளாக கிருத்வா செய்துவிட்டு தது அந்த யானை மேல ஏறி ஏவ ய தூடா என் கத் இதோட நிற ஒரு கிளாஸ் அந்த யானை மேலையே ஏறி சென்று சத்ரு சத்ருகா பிரத்தியசீதராஜன்ய இது ராஜன்யகம்ங்கிறது தான் அந்த சிற்றரசர்கள் எல்லாரும் இந்த சிம்மவர்மா வந்து தூதன் அமிச்சானே அந்த சிற்றரசர்களை பத்தி பேசுறா சோ ராஜன்யகம் எப்படின்னா பிரதி ஆசீதத்தி திரும்பி வருகின்ற எதிர்க்காக திரும்பி வருகின்றதுன்னா திரும்பி இல்ல எதிர்நோக்கி வரும் சோ பிரத்தியாசீதா ராஜன்யகசிய எதிர்நோக்கி வரும் அந்த சிற்றரசர்கள் சத்ரு சாகாயக்காய தன்னுடைய சத்ரு ச சண்டவர்மாவினுடைய சத்ருவான சிம்மவர்மாவுக்கு சாகாயம் செய்வதற்காக இந்த சதுர்த்தி இருக்கு இது வந்து துமுன் அர்த்தம் கிரியார்த்த உபபதம்னு பேர் அதுக்கு சோ ஒரு கிரியை செய்வதற்கு அந்த துமுன் போடுற இடத்துல நம்ம வந்து சதுர்த்தி போடலாம் இருக்கு சாகாயக்காய சாகாயக்கம் கர்த்தும் விதாத்தும் அப்படிங்கிற அர்த்தத்துல சதுர்த்தி வந்திருக்கு சோ சத்ரு சாகாயக்காய சத்ரு எதிரிக்கு வந்து ஒரு சகாயம் புரிவதற்காக பிரத்யாசீதா எதிர்நோக்கி வரும் ராஜன்யகசிய அந்த அரச கூட்டத்தினுடைய ச கோஷ வாகன வாகனசிய கோஷ அவளுடைய அந்த வெல்த் பணங்களோட வாகனம் வாகனங்களுடன் கூடவே அவர்களுடைய அவகிரகணம் பந்தனம் பிடிக்கிறத கரிஷ்யாமி செய்தேன் அவகிரகணம் பந்தனம் இப்படின்னு பார்ஷ்வச்சரான பக்கத்துல இருக்கக்கூடிய வீரர்கள் அல்லது சேவகர்கள் இவர்களை அவேக்ஷான் சக்கரே அப்படின்னு சொல்லிண்டே பார்த்தான் சரியா ஆஹ் இதோட இருக்கட்டும்மா இன்னைக்கு